அதாவது எங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கு 100% எங்களுக்கு சாதகமாக வரணும். நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம், நம்புகிறோம். நிச்சயமாக ஆன்டி டிஃபெக்ஷனால் நாங்கள் போகலை. அதுக்குள்ளே போகும்போது தான் எங்களுக்கு மாற்றி தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 MLAக்கள் ஆன்டி டிஃபெக்ஷனால் கட்டுப்பட்டிருக்காங்க. கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டு வழக்கு தொடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாகிருக்கணும். அதையே நீதிமன்றம் நிராகரித்து அவர்கள் எம்எல்ஏ நியமனம் செல்லும் என்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் போகாமல் கவர்னர்கிட்ட முதலமைச்சரை மாற்றுன்னு சொன்ன ஒரே கோரிக்கையை தவிர வேறு எந்த தப்பும் 18 MLAக்கள் பண்ணலை. ஸோ எங்களை நீதிமன்றம் 100% விடுவித்து மீண்டும் சட்டமன்ற கடனை ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அனுபவிப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய தீர்ப்பாக இருக்கு. தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்தாலும் அடுத்த நடவடிக்கை சார், தீர்ப்பு சாதகமாக தான் சார் வரும். எதுக்கு எதிர்ப்பாக வருது? வராது வராது. 100% எங்களுக்கு சாதகமாக தான் வரணும். ராஜா வந்து கொஞ்சம் வினோதமா ட்விட்டர் பதிவுல பண்றாரு நினைக்கிறேன். மத்திய அரசு சப்போர்ட், மாநில அரசு சப்போர்ட் அவருக்கு இருக்கு. அவர் என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறாங்க. நாங்க எது சொன்னாலும் எங்க மேல வழக்கு போட்டு தள்ளாவளத்துல போய் 15 நாள் கையெழுத்து போடுன்றாங்க. அது என்னன்றது புரியல. நாங்கள் அண்ணாதிமுக கட்டுப்பட்டு நாங்கள் வந்து இன்றைக்கும் நான் அண்ணாதிமுக உறுப்பினர் தான். ஏன் இந்திய கட்சி விட்டு நடுக்கலவங்க? ஏன் அது கதிரவாமல் அண்ணாதிமுக உறுப்பினர் தான், ஏழுமலையும் அண்ணாதிமுக உறுப்பினர் தான். ஏன் கட்சி விட்டு நீக்கலை நீங்கள்? 18 பேரையும் நீக்கலை நீங்கள் கட்சியை விட்டு? அண்ணாதிமுக தான் நாங்கள், அண்ணாதிமுக கட்டுப்பட்டு தான் நடப்போம். அண்ணாதிமுக எங்கள்கிட்ட தான் இருக்குன்றதான் நாங்கள் நிரூபிப்போம்ன்றதே எங்களுடைய நோக்கமே. சார், இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதமாக தான் சார் வரும். வராட்டி நான் வந்து மேல்முறையீடு போக மாட்டேன் சார். மற்ற 17 போகிறாங்களோ என்னன்னு தெரியாது. இனிமேல் நான் வந்து நீதிமன்றத்தை மதிக்க நான் அதை தயாராக இல்லை. போதும், 1 வருஷம் வந்து தொகுதி பக்கம் போக முடியல, மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய முடியல. தப்பே செய்யாமல் 10 மாதம் எம்எல்ஏ பதவி இழந்தது நாங்களாக தான் சார் இருப்போம் அந்த இந்தியாவில். இது போதும் சார் இந்த தண்டனை. இதுக்கு மேலே நாங்கள் மேல்முறையீடு போக தயாராக இல்லை. நாடு என்ன செல்லாதன்னு தீர்ப்பு வந்தாண்டா சார்? முதல்ல நாங்கள் போய் ஜனநாயக கடமை ஆற்றணும் சார். சட்டமன்றத்தில் போய் தொகுதி மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. தொகுதி மக்கள் பிரச்சனை நிறைய பேச வேண்டியது இருக்கு. நாங்கள் 18 MLAக்கள் உள்ள போய் சட்டமன்றத்தில் ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வந்திருக்கோம். கூட்டம் முடிஞ்ச பிறகு என்னன்றத பின்னாடி வந்து சொல்கிறேன். நான் பாதிக்கும் மேற்பட்ட சார், நானே வந்து 1.5 மணி நேரம் டிராஃபிக்கு வந்து சேர்ந்துருக்கேன். ரெண்டு பாதி பேர் வருவாங்க, வந்த பிறகு பாப்பா பின்னா வராம அதாவது இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அண்ணாதிமுக பைலாவில் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அதை திருத்துறதுக்கு பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடையாது. டைம் பீங் இவங்க போய் எலெக்ஷன் கமிஷனில் இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால் எங்கள் 18 பேருக்கு தீர்ப்பு சாதகமாக வரப்போகுது. அந்த சூழலில் கட்சி கட்டுப்பாடு எங்கள்கிட்ட தான் இருக்குன்றத ஒரு தொண்டர்கிட்ட காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு போயிருக்கோம். நிச்சயமாக தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக தான் வரும். அண்ணாதிமுக ரெட்டலி எங்கிட்ட தான் வரும். அம்மாவின் ஆட்சி நிரந்தரமான ஆட்சி. நாங்கள் தான் அமைப்போம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நான் 18 பேருமே சுற்றிட்டு தான் இருக்கேன். 18 பேருமே இழுக்கிறாங்க தான் இழுக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இழுத்து என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். இல்லை, இழுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றேன். நாங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணலையே. நீங்களாக பிரச்சனைன்னு பண்ணிக்கிறீங்க. அது ரெண்டாவது, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது ப்ரூவ் பண்ணாது ரெண்டாவது. இப்போ எங்களை ஜனநாயக கடமாற்ற விடுங்க. சட்டமன்றத்தில் போய் உட்கார வைங்க எங்களை. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. உட்காந்துக்கிறோம், உட்காந்துக்கிட்டு பிறகு நாங்கள் என்ன செய்யணுன்றதை பார்க்குறோம். அடுத்து பார்ப்போம்.
இடைத்தேர்தலை சந்திக்க 100% தயார். அதில் 18 MLAக்களில் 1 MLA தோத்தாலும் 18 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறோம். 18 பேருமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நின்று சுயேட்சை நின்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். ஒற்றுமையா இருக்கீங்களா? ஒற்றுமையா, கட்டுக்கோப்போடு, உறுதியா, நிலைப்பாட்டோட இருக்க நாங்க. அது என்னுடைய செல்ல இண்டிவிஜுவல், இது அதில் நான் மற்றவங்களை எதுவும் தலையிட முடியாது. நாங்கள் இப்போ ஒற்றுமையாக இருக்கோம். நாங்கள் எந்த திசையை நோக்கியும் போகலை. எங்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இதனுடைய அமைப்பு நோக்கம் என்னன்னு சொன்னால், ரெட்டலையை அண்ணாதிமுக கையில் எடுக்கிறதுக்காக இப்போ இந்த பயணம் போகுது. நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவோம். நாங்கள் யாருன்றத மக்களுக்கு தெரியும். நான் நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு இது. என்னுடைய நிலைப்பாடு மேல்முறையீடு கிடையாது. செல்லாதுன்னு வந்தால் தானே மதியமே சட்டை கட்டி மாட்டி கிளம்பிடுவேமே, அசம்பிளிக்கு போயிருமே, பிரேன் நகர என்ன இருக்கு. மதியமே எங்களுடைய ஜனநாயக கடமை தீவிரமாக ஆற்றுவோம். போய் 18 பேருமே போய் பயங்கர தீவிரமாக 10 நாளைக்கு லீவ் விட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்காக மல்லிக்கட்ட முடியுமா? நாங்கள் 10 நாள் லீவ் விட்டு முடிச்ச இன்னைக்கு தீர்ப்பு வந்து ஆர்டர் கையில் வாங்கிட்டு சபை நடந்துச்சாங்க. 18 பேர் அங்கே இருப்போம். ரைட்டா? எது நீங்கள் உங்களுக்கு யூகத்தில் பல கேள்வி கேட்பீங்க. இத்தனை நாளாக நானும் பார்க்குறேன், 2 மாசமாக எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை எந்த ஊடகங்களும் காமிக்க முன் வரல. நீங்கள் பாவம் உங்களை நான் குறை சொல்லலை, உங்கள் ஓனர்களை குறை சொல்கிறேன். பயந்துக்கிட்டு யாருமே எங்கே நீங்கள் பேட்டி கேட்டீங்க? யாருமே எங்கே பேட்டி கேட்டீங்க சொல்லுங்க பாப்பா. இல்லை இன்னும் கூப்பிட்டீங்களா? இல்லை துணை பொதுச் செயலாளர் போகிற ஃபங்க்ஷனை காமிச்சிங்களா? எதுவுமே இல்லையே. பயந்தீங்க நீங்கள். எல்லா ஊடகங்களும் பயந்துச்சு. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், பயந்தீங்க நீங்கள். நீங்கள் அவருடைய நிலைப்பாடு என்னான்னு சொன்னால், எது தவறோ ரைட்டாக நீங்கள் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள். கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணுறான்னு சொன்னதே பயக்கிறீங்களே நீங்கள். அதுக்கு ஏன் பயக்கினேன்? ஒட்டுமொத்தமாக அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இனிமேலாவது நாங்கள் யாருன்றத நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. தொண்டர்களும் பொதுமக்கள் எங்கள் பக்கம் தான் வரப்போகிறாங்க. அரசாங்கத்துக்கு பயந்து எங்களுடைய நிகழ்ச்சியை இரிட்டேட் பண்ண வேணாம். மக்களுக்கு உங்கள் ஊடகங்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். நான் வேற எதுவும் கேள்விக்கிறீங்களா? அவங்களுக்கே சாதகமாக வரும்போது நாங்கள் எந்த தப்பு பண்ணாதவனுக்கு எப்படிப்பா எங்களுக்கு பாதகமாக வரும்? சாதகமாக தானே வரும். நீங்களே சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க. நான் நீதியை 100% நம்புகிறோம். ரைட்டா?